ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆயிட்டா அப்புறம் நம்ம எப்படி அரசியல் பண்றது? சிறுமி பிழைச்சதே ஆச்சரியம். விரைவில் பிளாஸ்டிக் சர்ஜரி. சிக்கினால் சிங்கத்தையே சிதைக்கும். அச்சுறுத்தும் ராட்வெய்லரின் பண்புகள். சென்னை 1000 விளக்கு மாடல் பள்ளி பகுதியில் அமைந்துள்ளது மாநகராட்சி பூங்கா. இங்கு காவலாளியாக பணியாற்றி வருபவர் ரகு, இவரது மனைவி சோனியா, இவர்களுக்கு சுதிஷா என்ற 5 வயது மகள் உள்ளார். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு காவலாளி மகள் சுதிஷா பூங்காவில் விளையாடி கொண்டிருந்தார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த புகழேந்தி என்பவரின் ராட்வைலர் இனத்தைச் சேர்ந்த வளர்ப்பு நாய்கள் சிறுமியை கடித்து குதறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறுமி கதறி அழுததைக் கண்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்து நாயை விரட்டிவிட்டு சிறுமியை மீட்டனர். நாய்கள் தாக்கியதில் தலையில் பலத்த காயமடைந்த சிறுமி ஆபத்தான நிலையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சிறுமியின் மருத்துவ செலவை நாயின் உரிமையாளர் புகழேந்தி ஏற்றுக்கொள்வதாகவும் தகவல் வெளியானது. அதே சமயம் வளர்ப்பு நாயின் உரிமையாளர் புகழேந்தி, அவரது மனைவி தனலட்சுமி, மகன் வெங்கடேசன் உள்ளிட்ட 3 பேர் மீது 2 பிரிவுகளின் கீழ் 1000 விளக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சிறுமியை கடித்து குதறிய வளர்ப்பு நாய்களின் உரிமையாளர் புகழேந்தி கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமளித்தார். அப்போது அவர் பேசுகையில், சிறுமியை கடித்த ராட்வெய்லர் நாய்களுக்கு உரிமையாளர்கள் வளர்ப்பு உரிமம் பெறவில்லை என விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஏன் உரிமம் பெறவில்லை என விளக்கம் கேட்டு உரிமையாளர் புகழேந்திக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. குழந்தைக்கு தலையில் மட்டுமல்லாமல் உடலிலும் காயங்கள் ஏற்பட்டுள்ளன. தற்போது குழந்தை மருத்துவர்களின் கண்காணிப்பில் உள்ளது. இன்னும் சில நாட்களுக்கு பிறகு குழந்தைக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி அறுவை சிகிச்சை செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். அச்சுறுத்தலை கொடுக்கும் அசுர குணங்களை கொண்ட ராட்வெய்லர் நாயின் பண்புகள் நடுங்க வைக்கிறது. இந்த இன நாய்கள் ஜெர்மனியில் இருந்து வந்தவை. ஜெர்மனியின் ராட்வெய்ல் பகுதியை இவை தாயகமாக கொண்டுள்ளதால் அந்த பேரிலேயே அழைக்கப்படுகின்றன. பொதுவாக இந்த நாய்கள் காவல் பணிக்காக பயன்படுத்தப்படுபவை. முழுமையாக வளர்ச்சியடைந்த திடமாக உள்ள மனிதர்களை கூட அசால்ட்டாக கடித்து குதறும் பலம் கொண்டது ராட்வெய்லர். அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகளில் மட்டுமே இந்த ராட்வெய்லர் நாய்கள் அதிகம் உள்ளன. குறிப்பாக இவை ஆடு, மாடு, குதிரை போன்றவை வளர்க்கப்படும் பண்ணைகளில் பாதுகாப்பிற்காக வளர்க்கப்படுகிறது. மேற்கத்திய நாடுகளில் பெரும் பணக்காரர்கள் மட்டுமே இந்த நாயை வளர்த்து வருகிறார்கள். காரணம், இதற்கான பராமரிப்பு செலவு என்பது அதிகம். பிரத்யேகமாக இவை பாதுகாப்பு பணிகளுக்காக மட்டுமே வளர்க்கப்பட்டு வருகிறது. தான் இருக்கும் இடத்தை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்ற சுபாவம் கொண்டது ராட்வெய்லர் நாய்கள். சில நேரங்களில் உரிமையாளர்களுக்கு கூட கட்டுப்படாமல் இயங்கும் இயல்பு கொண்டது. கடந்த 2016 அரக்கோணத்தில் உரிமையாளரையே ராட்வெய்லர் நாய் கடித்து கொன்றுள்ளது. 2017 ஹரியானாவில் பண்ணையின் ஊழியரை கடித்து கொன்று தின்றுள்ளது. 2021 சிதம்பரத்தில் பண்ணை ஊழியரை ராட்வெய்லர் நாய் கடித்து கொன்றது. இப்படி பல்வேறு கொலை ஆவணங்களிலும் இடம்பெற்றுள்ளது ராட்வெய்லர். மற்ற நாய்களை விட ராட்வெய்லர் தாக்கினால் எலும்பு முறிவு ஏற்படும் அளவிற்கு அதன் தாக்குதல் வலுவாக இருக்கும். ஒரே இடத்தில் அடைத்து வைத்திருந்தால் கோபம் வரும் சுபாவம் கொண்டது. அதே போல புதிய நபர்கள் விலங்குகளை பார்த்தால் கோபம் ஏற்படும் சுபாவம் கொண்டது. இந்த வகை நாய்களின் வாய் தாடைகளுக்குள் சிக்கினால் சிங்கத்தால் கூட தப்பிக்க முடியாது என்கின்றனர் விலங்கு ஆர்வலர்கள். இந்தியாவில் ராட்வெய்லர் குட்டிகள் 80,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அண்மையில்தான் ராட்வெய்லர் நாய்களுக்கு மத்திய அரசு தடை விதித்திருந்தது. அதே நேரம் மத்திய அரசு விதித்த அந்த தடையை டெல்லி உயர் நீதிமன்றம் வழக்கு ஒன்றில் நீக்கியிருந்தது. இந்நிலையில் சிறுமியை கடித்து குதறிய ராட்வெய்லர் நாய்கள் மதுரைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி நேற்று இரவு நாய் உரிமையாளர் புகழேந்தி இரு நாய்களையும் மதுரையில் உள்ள
உள்ள தனது மகனின் வீட்டிற்கு எடுத்து சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவலை சென்னை மாநகராட்சி கால்நடை அதிகாரி கமால் ஹுசேன் தெரிவித்துள்ளார். முன்னதாக நாய்களை 7 நாட்களுக்குள் அப்புறப்படுத்த சென்னை மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு April 23 to May 30 நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.